ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலிருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th எக்கனாமிக் புக்லேருந்து இந்த 8th லெசன் பார்த்துருக்கோம். இதில் பேலன்ஸ் லெசன் பார்க்க வேண்டியிருக்கு, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள் இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். இந்த லெசனை நீங்கள் ஓவராலாக படிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தடையற்ற வாணிக பகுதி. ஸோ இதுக்கு வந்து ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பினர் நாடுகள் அனைத்தும் ஒரே மண்டலமாக கருதி வாணிக தடைகளை குறைக்க ஒத்துழைக்கவும் கொடுத்துருக்காங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது. உதாரணம் வந்து ரெண்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எஸ்ஏ எஃப்டிஏ அடுத்ததா இஎஃப்டிஏ அப்படின்னு. ஸோ இந்த ஒப்பந்தங்களை பற்றி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் பார்த்துக்கோங்க. இது வந்து பன்னாட்டு வர்த்தக தொகுதிகள். ஸோ அதோட சுங்கவரி ஒன்றியம் இதில் வந்து கொடுத்துருக்கறத இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். உறுப்பினர்களுக்கு இடையிலான வணிகம் வந்து வரி விதிக்காமலும் உறுப்பினர் அல்லாதவர்கள்கிட்டருந்து வரி விதிக்கிறதும் இது வந்து இந்த சுங்கவரி ஒன்றியத்தில் வந்து நடத்தப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெனிலக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர் இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு சுங்கவரி ஒன்றியமாக இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொது சந்தை. தடையற்ற வணிகம், அதுக்கப்புறமா உற்பத்தி காரணிகள் இடப்பெயர்வுக்காக ஐரோப்பிய பொது அங்காடி இதை தான் சொல்லியிருக்காங்க. ஈசிஎம்னு சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் காமன் மார்க்கெட். இது வந்து பொது சந்தைன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாடுகளுக்காக இருக்கிறது வந்து இந்த ஈசிஎம் பொது மார்க்கெட்டு. அடுத்ததான் பொருளாதார ஒன்றியம். பொது சந்தையையும் சுங்கவரி ஒன்றியத்தையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்படும் அமைப்பு தான் வந்து பொருளாதார ஒன்றியம் சொல்லப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஐரோப்பிய பொருளாதார ஒன்றியம் சொல்கிறாங்க, யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியன். அடுத்ததான் சார்க், ஏஷியன், பிரிக்ஸ் இந்த மூணும் அதோட தலைமையகம் அதுக்கப்புறமா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சார்க்கோட தலைமையகம் வந்து காத்மாண்டில் இருக்குது. இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1985. ஏஷியனோட தலைமையகம் வந்து 1967 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. தலைமையகம் வந்து ஜகார்த்தாவில் இருக்குது. பிரிக்ஸோட தலைமையகம் வந்து ஷாங்காய். இது வந்து 2001 வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சார்க் மாநாடு பற்றி இது பற்றி கொடுத்துருக்காங்க. சார்க்கோட இது பற்றி கொடுத்துருக்காங்க. தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து December 8, 1985 வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இது தொடங்கப்பட்ட வருஷமும் அண்ட் அதோட முதல் மாநாடுகள் என்ன, அதோட இப்போதைய தலைவர் என்ன அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போதைய தலைவர் வந்து தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 7 நாடுகள் வந்து இதோட உறுப்பு நாடுகளாக இருக்குது. April 2007 வந்து ஆப்கானிஸ்தானோட 8th நாடாக இதில் இணைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 நாடு இருந்திருக்குது, 8th வந்து 2007 ஆப்கானிஸ்தான் வந்து இணைஞ்சிருக்குது. நேபாள் தலைநகரம் காட்மாண்டில் தான் வந்து இதோட தலைமை செயலகமாக இருக்குது, நம்ம பார்த்தோம். இது வந்து January 16, 1987 செயல்பட துவங்கியதுன்னு சொல்லிக்காங்க. இதோட முதல் உச்சி மாநாடுன்னு பார்க்கும்போது வங்காளதேசம் தலைநகர் டாக்காவில் நடந்திருக்குது. 1985 நடைபெற்றிருக்குது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த கமிட்டி இந்த மாநாடு வந்து கூட்டப்படுது. இது வந்து 20th உச்சி மாநாடு வந்து 2018 நடந்திருக்குது ஸ்ரீலங்காவில். ஸோ இலங்கையில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இதே தான் வந்து இந்த பாக்ஸ்க்குலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சார்க் அமைப்போட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். தெற்காசிய மக்களோட பொதுநலம் காத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தில் உயர்த்துதல். அடுத்ததான் சார்க் அமைப்போட பணிகள் கொடுத்துருக்காங்க, அதில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலம் ஏழ்மையை ஒழிப்பது, பயங்கரவாத செயல்களை வந்து தடுப்பது. சார்க்கோட சாதனைகள் பார்க்கும்போது சார்க் முன்னுரிமை பன்னாட்டு வாணிக ஒப்பந்தம் அதாவது SAPTAன்னு சொல்லப்படுது. இது நிறுவப்பட்டு இறக்குமதி மீதான தடைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இது செஞ்சால் முதல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வறுமை குறைக்கும் திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 3 அடுக்கு கட்டமைப்பில் வந்து நிறுவப்பட்டிருக்குது. அதாவது இந்த மாதிரியான நாடுகள் இருக்கும் இல்லையா, வறுமையை குறைக்கிறதுக்கு மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்களோ அந்த தகவல்களை சேகரித்து வந்து உறுப்பினர் நாடுகளுக்கும் அதை வந்து பகிர்ந்து கொடுக்குது. இந்த மாதிரி உங்கள் நாட்டிலையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து 3 அடுக்கு கட்டமைப்பு நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் விவசாயம், மீன்வளம், வனவளம் தகவல் அலுவலகமாக வந்து சார்க் வேளாண் தகவல் மையம் SAIC இது வந்து 1988 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நிதியுதவி அளிக்க தெற்காசிய மேம்பாட்டு நிதியம் அதாவது சவுத் ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற அமைப்பை வந்து ஒரு சாதனையாக நிறுவியிருக்காங்க. இந்த சார்க் உறுப்பு நாடுகளோட மொத்த பன்னாட்டு வணிகத்தில் உறுப்பு நாடுகளுக்கிடையே வணிகம் வந்து 3 விழுக்காடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஏஷியன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஆசியான் ஜகார்த்தாவில் வந்து ஆகஸ்ட் 8 1967 இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 துவங்கப்பட்டது. அடுத்ததாக 5 வந்து இணைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. புரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் மற்றும் கம்போடியா. அடுத்ததாக சீனா, ஜப்பான், இந்தியா, தென்கொரியா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 6 வந்து விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளாக மட்டும் இருக்குது இந்த ஏசியன் கண்ட்ரீஸில். அடுத்ததாக உறுப்பு நாட்டு அரசாங்கத்தின் தலைவர்களோட உச்சி மாநாடு தான் வந்து இதோட இந்த ஏசியன் அமைப்போட அதிகாரமிக்க அவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அவை என்னன்னு பார்க்கும்போது ஏசியானோட வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் முடிவுகளை எடுப்பதில் வந்து அடுத்த கட்ட அதிகாரமுள்ள துணை அமைப்பாக இருக்கு. இந்த மீட்டிங்ஸ்லாம் வந்து 3 ஒரு முறை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஆசியானுடன் 1992 கூட்டாளியாக செயல்பட தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இந்தியா வந்து துறைவாரியான விவாதங்களில் பங்கேற்கும் நாடாக செயல்பட தொடங்கியது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த நாடுகளாக மட்டும் விவாதத்தில் மட்டும் கலந்து கொள்ளும் நாடுகள். அடுத்ததா ஆசியான் அமைப்பின் நோக்கங்கள்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆசியானின் பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. பிரிக்ஸ் நாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்த BRICS அப்படிங்கிறது வந்து B வந்து பிரேசில், R வந்து ரஷ்யா, I வந்து இந்தியா, C வந்து சைனா, S வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட மாநாடுகளும் நடக்கும். ஃபர்ஸ்ட் பிரேசில் நடந்துச்சுன்னா அடுத்தது ரஷ்யாவில் நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். பிரிக்ஸ் வந்து இந்த 5 ஆகியவையே 5 விரைவாக வளர்ந்து வரும் நாடுகள்னு சொல்லப்படுது. இது 2010 வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தது வந்து 2010 தான். ஆனால் இந்த பிரிக் அமைப்பு வந்து 2001 செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. 2009 வந்து இதோட மாநாடு வந்து நடந்திருக்குது. 2009 உச்சி மாநாடுகளை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2001 ஆரம்பித்து 2009 வந்து இவங்களோட உச்சி மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்குது. இதோட 10th உச்சி மாநாடுன்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்காவில் வந்து July 2018 வந்து நடந்திருக்குது. பிரிக்ஸ் பற்றிய சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸ் நாடுகள் வந்து உலக மொத்த தேசிய உற்பத்தியில் வந்து 21% பெற்றுள்ளன. கடந்த 15 ஜிடிபியில் மட்டும் தனது பங்கை வந்து 3 அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் மூலமாக. உலக மக்கள் தொகையில் வந்து பிரிக்ஸ் வந்து 43% வந்து இருப்பிடமாக கொண்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து வந்து $4.4 trillion அந்நிய இருப்பை வந்து பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் சீனாவோட ஷாங்காய் நகரில் வந்து பிரிக்ஸின் தலைமை அலுவலகம் செயல்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட உறுப்பினர் நாட்டு அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து வந்து பிரிக்ஸ் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிறத ஒன்று தொடங்கியிருக்காங்க. இதற்கு வந்து புதிய மேம்பாட்டு வங்கி, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற பேரும் கொடுத்துருக்காங்க. இதோட முதல் மாநாடு வந்து ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றிருக்குது. இந்தியாவில் வந்து 4th மாநாடு வந்து 2012 8th மாநாடாக 2016 வந்து நடைபெற்றிருக்குது. அடுத்ததாக பிரிக்ஸோட நோக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பன்னாட்டு பரிவர்த்தனைகளில் வந்து அமெரிக்க நாட்டு பணமான டாலருக்கு, அதாவது இப்போ எல்லா நாட்டோட பணமும் வந்து அமெரிக்க டாலருக்கு நிகராக தான் கொண்டு வராங்க இல்லையா, அந்த ஒரு பழக்கத்தை வந்து மாற்றுறதுக்கான ஒரு தேவையானவற்றை இவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பிரிக்ஸோட பணிகள்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக வந்து பருவநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தையில் கூட இவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரிக்ஸோட சாதனைகள் கொடுத்துருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி போல் செயல்படும் புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவோட ஷாங்காயில் வந்து தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக பிரிக்ஸோட 6th மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியன் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உலக வங்கியை விட உலக வங்கி லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டில் 6th மாநாட்டில் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸோட பங்கு 43% இந்த பாக்ஸில் பார்த்தோம். அதை வந்து உலக மொத்த உற்பத்தியில் கணக்கிடும்போது 21% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. இந்த லெசனை நீங்கள் ஓவராலாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் குறித்து வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.